ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேல் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய வீடியோ, நீங்கள் ஏர்டெல் மற்றும் டொக்கோமோடைய பழைய 2G 3G சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி 4G அப்கிரேட் பண்ணுறது, நீங்களே எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 2G 3G சிம் கார்டு இருந்து ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை எப்படி மாற்றுறது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வழக்கமாக நான் சொல்கிறது தான், நம்ம சேல் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், நிறைய ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்டெல் மற்றும் டொக்கோமோடைய 2G 3G சிம் கார்டு, பழைய சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே எப்படி வந்து 4G வந்து அப்கிரேட் பண்ணுறது, உங்களுடைய சிம் கார்டை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ரீசார்ஜ் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் ஏர்டெல்லுடைய பிளாங்க் சிம் அப்படின்னு கேளுங்க. பிளாங்க் சிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ காட்டுற மாதிரி இந்த சிம் தான். ஸோ இந்த பிளாங்க் சிம் வந்து கேளுங்க, இந்த பிளாங்க் சிம் வந்து கொடுப்பாங்க. இந்த பிளாங்க் சிம்மோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சிம் கார்டு மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த சிம் கார்டை நீங்கள் எப்படி வந்து 4G வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய 2G 3G சிம் கார்ட்ஸ் வந்து மொபைல் இருந்துச்சுன்னா அந்த மொபைலில் ரைட் மெசேஜஸ் நீங்கள் போயிடுங்க. ரைட் மெசேஜஸ் நீங்கள் போயிட்டு நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், இதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏர்டெல் டொக்கோமோ கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் இந்த சிம் வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரைட் மெசேஜஸில் போயிட்டு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 121 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபார்மேட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் மெசேஜஸில் போயிட்டு சிம் SIM அப்படின்னு டைப் பண்ணுங்கள். SIM டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுக்கு இந்த சிம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8991000 அப்படின்னு ஒரு சிம் கார்டு நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 19 டிஜிட்டில் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, 19 டிஜிட் சிம் கார்டு நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து யூ கொடுங்க, ஸ்பேஸ் இந்த இடத்துல கிடையாது. சிம் SIM சிம் ஸ்பேஸ் இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்பேஸ் வரும். அடுத்து 8991000 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற சிம் நம்பர் 19 டிஜிட் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூ கேபிட்டல் லெட்டரில் யூன்னு போடணும். போட்டுட்டு 121 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைல்லேருந்து அந்த நம்பருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் தான் வந்து SMS உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ 121க்கு சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் வரும்னா, நீங்கள் இந்த மாதிரி 4G அப்கிரேட் பண்ணுறீங்க. ஸோ இது இந்த 4G வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று எஸ் வந்து 1 இருக்கும், நோன்று 2 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் மொபைல்லேருந்து அப்படியே ஃபார்வேர்டில் போயிட்டு 1 டைப் பண்ணி அகெயின் 121க்கு நீங்கள் அந்த மெசேஜ் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 1 டைப் பண்ணி அனுப்பிச்சோன்னு உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் ஏர்டெல், உங்கள் 4G சிம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்த பிறகு உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு கால் வரும். 9994 அப்படின்ற ஆரம்பிக்கிற ஒரு நம்பர்லேருந்து கால் வரும். ஸோ மறக்காமல் கவனிங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த கால் இந்த நம்பர்லேருந்து கால் வந்தோடனே இந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு அந்த கால்லேருந்து வாய்ஸ் மெசேஜில் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து 3G 2G 4G அப்கிரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணுறீங்களா. ஏன்னா டெலிகாம் ஃப்ராட்ஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் உண்மையில நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை நான் அப்கிரேட் பண்ண நான் கொடுக்கலன்னா 2 ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 ப்ரெஸ் பண்ணால் அந்த கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். டிஸ்கனெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 ஹவர்ஸில் உங்களுடைய பழைய 2G 3G சிம் கார்ட்ஸ் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் வாங்கிட்டு இருந்த இந்த 4G சிம் கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம் கார்டை நீங்கள் ஃபோனில் போட்டோன்னே, இது வந்து லேட்டஸ்ட்டு சிம் கார்டு தான். உங்களுக்கு 3 விதமான சிம் கார்டு இருக்கும், பெரிய சிம்மும் இருக்கும், நானோ சிம்மும் இருக்கும், மைக்ரோ சிம்மும் இருக்கும், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சிம் கார்ட்ஸ் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ஷாப்பில் போயிட்டு ஏர்டெல் பிளாங்க் சிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்டெல் மற்றும் டொக்கோமோ, அதாவது டொக்கோமோ கம்பெனி மூடிட்டாங்க. ஸோ ஏர்டெல் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறதுனால டொக்கோமோ கஸ்டமர், பழைய கஸ்டமரும் நீங்கள் ஏர்டெலுக்கு இந்த சிம் மூலிமா நீங்கள் வந்துடலாம். ஸோ இந்த சிம் மூலிமா நீங்கள் வர்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இந்த சிம்மில் வந்துடும். ஸோ பழைய சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டீஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. அந்த இஷ்யூ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த 4G சிம் கார்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு இன்னும் 5G வர வரைக்கும் நீங்கள் இந்த சிம்மை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்
ஆப்ஷன் வந்து ரீசார்ஜ் கடையிலையும் பண்ணுறாங்க, ஸோ ஷோரூம்லேயும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம இந்த சேனலுடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேற என்ன கேட்க போகிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்த டெலிகாம் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய செயல் தமிழ் சேனலில் நான் எல்லா கண்டென்ட் பற்றியும் வீடியோ இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஃபுட்டு இருக்குது, உங்களுக்கு ஃபுட் பற்றி நிறைய ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கோம், ஷார்ட் வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக வந்து லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லலாம் அப்படின்றதையும் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த புது புது வீடியோஸ் உங்களுக்காக நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போட்டுட்டே இருக்கேன். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.